இந்திய சீன எல்லையில் சீன ராணுவம் நடத்திய தாக்குதலால் உயிர் இழந்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு பல்வேறு அமைப்புகள் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்திய சீன எல்லையில் உள்ள லடாக் மற்றும் கால்வான் பகுதியில் இருநாடு ராணுவத்தினரிடையே நடைபெற்ற மோதலில் இந்தியாவை சார்ந்த இருபது ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து சீன ராணுவத்தை கண்டித்தும் இந்திய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வை பல்வேறு அமைப்புகள் நாடு முழுவதும் முன்னெடுத்து வருகின்றன இந்நிலையில் சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கம் சார்பில் கோவையில் உயிர் இழந்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது நிறுவனர் தலைவர் அன்புமாரி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மண்டியிட்டு ராணுவ வீரர்களுக்கு தங்கள் மரியாதையை சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தினர் செலுத்தினர் இதேபோல் கோவை சிவானந்த காலனி பகுதியில் இந்து முன்னணி அமைப்பு சார்பில் உயிர் இழந்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் சீன அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக சீன தயாரிப்புகளை உபயோகப்படுத்த மாட்டோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டதுடன் தங்கள் கையில் வைத்திருந்த சீன தயாரிப்பு செல்போன்களை சாலையில் வீசி எறிந்து தங்கள் கண்டனத்தை பதிவு செய்தனர் தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த உயிர் இழந்த ராணுவ வீரர்களின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தனிமனித இடைவெளியுடன் நின்று பங்கேற்றனர்